हलो पिगला वारमों उ किट सर्वी मूलम सदिक रोम सन्ोषं उंगा नाक मुड़ेन वो ना वो वारमों किट सर्वी उ मीट पड़े रोम सन्ोषमा नहीं किट सर्वी मूलम आशीर्वदिकपी एंजॉय पड़पी वो वारमों उड़ी तर कद मूवी पड़ रोम ड्राइंग सोलितरों यूस्फुला नहीं कमेंट पड़ी ஓகேவா நீங்க கமெண்ட் பண்ணனும் ஓகேவா லைவ் சாட்ல போடணும் அவசியம் இல்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா உங்க फ्रेंड्सலாம் இத மிஸ் அவுட் பண்ணிட கூடாதுனா நீங்க அவங்களுக்கு என்ன பண்றீங்க ஷேர் பண்றீங்க லிங்க அப்ப அவங்களும் உங்களோட சேர்ந்து பார்ப்பாங்கல ஓகே நீங்க அதே மாதிரி கத்து கொடுக்கிற மெமரி வர்ஸ படிச்சி மனப்பாடம் பண்ணி நம்ம சர்ச் உடைய மெயில் ஐடி இல்லனா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பணும் சரி நாம இப்ப இந்த பாட்டு பாடலாம் celebrate 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 the victory of the lord ரொம்ப ஈஸியான பாட்டு நம்ம அடிக்கடி சண்டே ஸ்கூல்ல பாடி இருக்கோம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாடலாமா celebrate 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 the victory of the lord 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 of the Lord celebrate 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 the victory of the Lord he has done mighty things yet again he has done mighty things yet again he has done mighty things yet again celebrate the victory of the Lord சரி ஓகே இப்போ இந்த பாட்டோட லிரிக்ஸ் நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் celebrate 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 the victory of the lord idhe dhaan thirupi paadanum celebrate 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 the victory of the lord he has done mighty things yet again celebrate the victory of the lord okay va nam ipo indha paada tamil la english la paada porom adukapra ungalku tamil lyrics solli kuduthu nam tamil liyum paadalam celebrate 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 the victory of the lord 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 he has done mighty things yet again he has done mighty things yet again he has done mighty things yet again celebrate the victory of the lord okay namme inda paar tamila kattukalama kondaaduvom கொண்டாடுவோம் கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம் இன்னும் அவர் வல்லமை செய்திட்டார் கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம் ஓகேவா ரொம்ப ஈஸியா இருக்கா கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம் இன்னும் அவர் வல்லமை செய்திட்டார் கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம் இன்னொரு முறை பாடலாமா இப்ப நம்ம தமிழ பாட போறோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நம்ம சேர்த்து பாட போறோம் சரியா celebrate 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 the victory of the lord celebrate 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 the victory of the lord he has done mighty things yet again he has done mighty things yet again he has done mighty things yet again celebrate the victory of the lord kondaduvom kondaduvom கொண்டாடுவோம் 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 கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம் இன்னும் அவர் வல்லமை செய்திட்டார் இன்னும் அவர் வல்லமை செய்திட்டார் இன்னும் அவர் வல்லமை செய்திட்டார் கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம் ஓகே ரொம்ப அழகா பாடுங்க உங்க எல்லாரும் இந்த பாட்டு வந்து இப்ப ஞாபகம் வந்துட்டு இருக்கோம் இன்னும் ஒரே ஒரு முறை நம்ம இந்த பாட்டை கத்துக்கிட்டு அடுத்து இன்னொரு பாட்டுக்கு போறோம்
So in the part of Elara say in the Tamil and English, Nakarisha or Eurmura, action money part of her, okay? Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. 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 Victory of the Lord. Kondaduvo, kondaduvo, Katharin jayam kondaduvo. Kondaduvo, kondaduvo, Katharin jayam kondaduvo. பண்ணீங்க ரொம்ப அழகா பாடுங்க அடுத்தது நம்ம வந்து இன்னொரு பாடல் பாட போறோம் கத்துக்க போறோம் சரியா பிரைஸ் ஹிம் ப்ரைஸ் ஹிம் ப்ரைஸ் ஹிம் இன் தி மார்னிங் ப்ரைஸ் ஹிம் இன் தி நூன் டைம் ப்ரைஸ் ஹிம் டில் தி சன் கோஸ் டவுன் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸ் ஹிம் இரண்டாவது வந்து சர்வ் ஹிம் மூணாவது வந்து தேங்க் ஹிம் நான்காவது வந்து லவ் ஹிம் ஓகேவா பிரைஸ் நம்ம என்ன பண்ணோம் ஜீசஸை பிரைஸ் பண்ணோம் இப்போ நம்ம என்ன பண்ணி
சர்வ் பண்றோம் ஓகேவா சர்வ் பண்ணோம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணனும்னா நம்ம ஹெல்ப் பண்ணோம் poor people நம்ம ஹெல்ப் பண்ணனும்னா ஹெல்ப் பண்ணோம் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும் நம்ம ஜீசஸ சர்வ் பண்ற மாதிரி அடுத்து நம்ம ஜீசஸ்க்கு தேங்க் பண்றோம் அடுத்து ஜீசஸ் கிட்ட we love him அப்படி நம்ம சொல்றோம் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இந்த பாடல பாடலாமா praise him praise him praise him in the morning praise him in the noon time praise him praise him praise him till the sun goes down praise him praise him praise him in the morning praise him in the noon time praise him praise him praise him till the sun goes down ஆராதிக்கோம் morning praise him in the noontime praise him praise him till the sun goes down praise him praise him in the morning praise him in the noontime praise him praise him till the sun goes down serve him serve him serve him in the morning time
morning, love him in the noontime. Love him, love him, love him when the sun goes down. Ungale neengale kaigal thattikonga. Romba arumaiya paadninga, romba arumaiya action panninga. The worship session neenga enjoy pannirpinga. Nama ipo adutha session kulla pogalam. அண்ணா இங்கே தான் இருக்கீங்களா? ஏமிமா ஒரு நிமிஷம் இங்க உட்காரு. இத கேளு. உங்கள் கடவுளான யெகோவாவுக்கு நீங்கள் பரிசுத்தமான ஜனங்கள். உங்கள் கடவுளான யெகோவா இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களைத்தான் தன்னுடைய ஜனமாகவும் விசேஷ சொத்தாகவும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்ம ஜனங்க இங்க வரதுக்கு முன்னாடி மோசே சொன்னது தானே இது? ஆமா, அத சொல்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி கானானியர்களோட எல்லா சிலைகளையும் அழிக்கணும்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனா இந்த தேசத்துல அன்னைக்கு விட இன்னைக்கு தான் சிலைகள் அதிகமா இருக்கு. எங்க பார்த்தாலும் நம்ம ஜனங்க சிலைகளை தான் வணங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் முடிஞ்சவரை சொல்லிட்டு தான் இருக்கீங்க. எந்த தைரியத்துல இப்படி செய்றீங்க? ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கறாங்க. போதோ நிறுத்து, எதுவும் பேச. நான் கேக்குறேனே, நீங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசி, எலியா மாதிரி. யெகோவா என்ன பயன்படுத்துறது நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஒண்ணும் ஆச்சரியமா இல்ல, நீங்க சரியானதை தான் செய்றீங்க. உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. சொல்லுங்க எஜமானே. நினிவே நகரத்துக்கு கிளம்பி போ. அங்க இருக்கிற ஜனங்களோட அக்கிரமத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. அதனால அவங்களுக்கு கிடைக்க போற தண்டனையை பத்தி சொல்லு. நினிவேயா? நினிவே அவங்களாம் சாக வேண்டியவர்கள். இது தேவையில்லாத போனா அவங்க இவரை கொண்டுடுவாங்க. நீ போய் அவர்கிட்ட பேசுறியா? யாராவது கண்டிப்பா பேசியே ஆகணும். சாப்பிடுறதுக்கு எல்லாம் தயாரா இருக்கு. எனக்கு பசிக்கல. காலையில இருந்து அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. உன் தம்பிங்க சின்ன பசங்க யோனா. நீ இன்னைக்கு காலையில சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பத்தி உன் தம்பிங்க என்ன சொன்னாங்க? அவங்க என் தோலை உரிச்சிடுவாங்கன்னு யாபேஸ் பயப்படுறான். அந்த ஜனங்களை எச்சரிக்கவே கூடாதுன்னு யெகோவா அவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறான். ஏ பேரும் நான் சொல்றதை அவங்க கேட்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறான். நீ என்ன நினைக்கிற? யெகோவா அவங்களை அழிக்கணும்னு முடிவு செஞ்சிருந்தா என்ன அங்கே போகவே சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனால் ஏ பேர் நினைக்கிறதும் சரிதான். அவங்க எங்கே கேட்க போறாங்க? நம்ம ஜனங்களே கேட்கறது இல்லை. ஆனால் யெகோவா திரும்ப திரும்ப எச்சரிக்கிறாரே. ஒரு அந்நிய தேசத்துக்கு போய் நியாய தீர்ப்பு செய்தியை சொல்ல யெகோவா ஒரு தீர்க்கதரிசிய என்னைக்காவது அனுப்பியிருக்காரா? யோனா, உன் கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை. அசிரியாவுக்கு போய் நியாய தீர்ப்பு செய்தியை சொல்ல யெகோவா இதுவரைக்கும் எந்த தீர்க்கதரிசியையும் அனுப்பினதில்லை தான். ஆனா நீ அங்க போகணுங்கிறது அவரோட விருப்பம்னா நீ அங்க போய்தானே ஆகணும். ஒரு நல்ல காரணத்துக்காகத்தான் அவர் உன்னை அங்க அனுப்புறாரு. அவரை நம்பு. அண்ணா, 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 இங்க பாருங்க, அத்தி பழம். நான் உங்களுக்கு அத்தி பழம் அடை செஞ்சு தரேன். உங்க கூட வரணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு.
அவங்க என் தோளை உரிச்சிடுவாங்கன்னு யாபீஸ் பயப்படுறான். வீட்டுக்குள்ள போய் மீமா, உங்களுக்கு குடுத்தனப்ப நிறைய செஞ்சு வச்சிருக்கோம், அதெல்லாம் நினைவேல உங்களுக்கு தேவைப்படும். நீங்க நினைவேக்கு தானே போறீங்க? இல்ல, தர்ஷிசுக்கு. வேண்டானா, நீங்க செய்யறது தப்பு, வீட்டுக்கு வாங்க, அப்பா கிட்ட பேசலாம். ஏமீமா, என்னால நினைவேக்கு போக முடியாது, முடியவே முடியாது. தர்ஷிசுக்கு போய் என்ன செய்ய போறீங்க? எப்ப திருப்பி வருவீங்க? எனக்கு தெரியல, வரவே மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன? அப்ப யார் நினைவுக்கு போவா? யெகோவா சொன்ன செய்தி யார் சொல்வா? தெரியாது, யெகோவா என்ன செய்வார்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னால முடியாது, நான் போக மாட்டேன். என்னோட உதவி அவருக்கு தேவையில்லை. ஆனா எங்களுக்கு தேவை. நீங்க யெகோவாவோட தீர்க்கதரிசி. நீங்க எலியா மாதிரின்னு சொன்னேன்ல. இனிமே அப்படி இல்ல. வீட்டுக்கு போய் மீமா, என்ன மன்னிச்சுது. நீ அங்க போகணுங்கிறது அவருடைய விருப்பம்னா நீ அங்க போய் தானே ஆகணும். பாய்மரத்தை சுருட்டுங்க, அந்த கயிறை இழுத்து கட்டுங்க, திறப்புகளை மூடுங்க, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. Yeah.
தண்ணி புகுந்துடுச்சு. சரக்கை எல்லாம் கடல்ல தூக்கி வீசுங்க, எல்லாத்தையும் சீக்கிரம். ஒரு பிரயோஜனமும் இல்ல, இந்த புயலுக்கு தெய்வங்க தான் காரணம். பாகான், யஷ்மான், மெல்கான், பாகான், எங்களை காப்பாத்து, காப்பாத்து. அவன் எங்க இருக்கான்? அவன் கீழே இருக்கான், கீழே இருக்கான். என்ன தூங்கிட்டு இருக்க? எந்திரி, நீயும் கடவுள் கிட்ட வேண்டிக்கோ. உண்மை கடவுள் ஒருவேளை இறக்கப்பட்டு நம்ம உயிரை காப்பாத்தலாம். துணுக்கல் போட்டு பார்க்கலாம், இந்த புயலுக்கு யாரு காரணம்னு தெரிஞ்சிடும். நமக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? இதுக்கு காரணம் உண்மை கடவுள் தான். என்னாலதான் அவர் இந்த புயலை வர வச்சிருக்காரு. உனக்கு எந்த ஊரு? நீ எங்க இருந்து வர? நீ யாருன்னு சொல்லு. நான் ஒரு எபிரேயன், பரலோக கடவுளான யெகோவாவை வணங்குறவன். அவர் தான் கடலையும் நிலத்தையும் படைச்சவர். நான் அவரோட தீர்க்க தரிசியா இருந்தேன். நீ என்ன தப்பு செஞ்ச? கடவுள் என்னை நினைவேக்கு போய் ஒரு செய்தி சொல்ல சொன்னாரு, ஆனா நான் ஓடி வந்துட்டேன். கடலால அடங்கணும்னா நாங்க உன்ன என்ன செய்யணும்? சீக்கிரம் சொல்லு. என்ன தூக்கி கடல்ல வீசிடுங்க, அப்ப கடல் அலைகள் அடங்கிடும். நீங்க இந்த பயங்கரமான புயல்ல சிக்கி தவிக்கிறதுக்கு நான் தான் காரணம். அவனை தூக்கி வீசுங்க. அவன் செத்துருவா. யெகோவாவோட தீர்க்க தரிசிய கொண்டுட்டா, அவர் நம்மள சும்மா விட மாட்டாரு. யெகோவாவுடைய நினைவுக்கு போக சொல்லியிருக்காரு. அவனை கடல்ல வீசிட்டா அவர் கோபப்பட மாட்டாரா? துடுப்புகளை எடுத்துக்கோங்க, கப்பலை வேகமா ஓட்டுங்க. ஒரு பிரயோஜனமும் இல்ல, யோனா சொன்ன மாதிரியே செய்ய வேண்டியதுதான். யெகோவாவே, இவனோட உயிருக்காக எங்க உயிரை எடுத்துடாதீங்க. ஒரு அப்பாவிய கொன்ன பழிய எங்க மேல போட்டுறாதீங்க. யெகோவாவே, உங்க விருப்பப்படிதானே எல்லாம் நடந்திருக்கு. நமக்காக அவன் உயிரையே கொடுத்திருக்கான். நம்ம தெய்வங்க நம்மளை காப்பாத்தல. நம்மளை காப்பாத்தின அவனோட கடவுளுக்கு நாம பலி செலுத்தணும். எனக்கு என்ன நடக்க போகுது? யெகோவாவே, கல்லறையோட ஆழத்திலிருந்து உதவிக்காக கதற
தயவு செஞ்சு என் குரலை கேளுங்க. உங்க கண் பண்ணால இருந்து என்ன விரட்டிட்டீங்க. இனி உங்களோட பரிசுத்த ஆலயத்தை எப்படி பார்ப்பேன்? என் ஜபத்தை கேளுங்க. நான் உங்களுக்கு நன்றி சொல்வேன், பலி செலுத்துவேன், உங்ககிட்ட நேர்ந்துகிட்டத நிறைவேற்றுவேன். இருக்காங்களா? அவலப்படாதீங்க, நாங்க இருக்கோம். உங்க பேர் என்ன? யோனா. என் பேர் யோனா. அந்த கையை பிடி, இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். தீர்க்கதரிசின்னு அப்பா சொல்றாரு. தீர்க்கதரிசியா இருந்த ஒரு பெரிய மீன் உங்களை முழுங்கிடுச்சுன்னு அப்பா சொல்றாரு. ஆமா. ஏன் மீன் உங்களை முழுங்குச்சு? நான் கடலுக்குள்ள இருந்ததுனால. நீங்க ஏன் கடலுக்குள்ள இருந்தீங்க? நான் ஒரு கப்பல்ல இருந்தேன், அப்புறம் கடலுக்குள்ள இருந்தேன். நீங்க ஏன் கப்பல்ல இருந்தீங்க? ஏன்னா யெகோவா கிட்ட இருந்து ஓடி போறதுக்காக. மீனுக்குள்ள இருந்தப்போ பயமா இருந்துச்சா? ஆமா. நிறைய ஜபம் செஞ்சீங்களா? ஆமா. யெகோவா கிட்ட இருந்து ஓடி போனீங்கன்னா ஏன் ஜபம் செஞ்சீங்க? வந்தாச்சு அண்ணா. இமிமா, உங்களை மறுபடியும் பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன். நீங்க வரவே மாட்டீங்கன்னு நினைச்சேன். மன்னிச்சிடு இமிமா, தயவு செஞ்சு மன்னிச்சிடு. தினமும் அப்பா உங்களுக்காக காத்துட்டு இருந்தாரு, நீங்க வருவீங்கன்னு நம்பிக்கையோட இருந்தாரு. என்னாச்சு? மீனா? அது எப்படி முடியும்? யாபேஸ், அது ஒரு அற்புதம். யெகோவா தான் உங்களை காப்பாத்திருக்கார். சரி, இப்ப என்ன செய்ய போறீங்க? தெரியல. சரி, நாம எல்லாரும் இப்ப தூங்கலாம், மற்றதை நாளைக்கு பேசிக்கலாம். நீங்க போறதுக்கு முன்னாடி என்னென்னமோ பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. நான் விஷயம் தெரியாம. பரவாயில்ல விடி யாபேஸ், ஓடி போக முடிவு செஞ்சது நான் தானே, நீ கவலைப்படாத. நீங்க திரும்பி வந்தது ரொம்ப சந்தோஷம்.
ஓ எமிமா நன்றி. உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. நல்லா தூங்கு யோனா. அப்பா சொல்லு, அந்த கப்பல்ல இருந்த ஆளுங்க, அவங்களோட சரக்கு, அவங்க கண்ணில் தெரிஞ்ச பயம் என் கண் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க மட்டும் செத்து போயிருந்தாங்கன்னா என்னால் அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை. யெகோவாவுக்கு கீழ்ப்படியலன்னா அது நம்மளை மட்டும் இல்லை மற்றவங்களையும் பாதிக்கும். நாம் அந்த ஆளுங்களுக்காக ஜெபம் செய்யலாம். யெகோவா என்னை மறுபடியும் பயன்படுத்துவாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் உனக்கு இரக்கம் காட்டியிருக்காரு, உன்னை காப்பாற்றியிருக்காரு. இப்போதைக்கு அதை நினைச்சு சந்தோஷப்படலாம். அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல விடியோனா. சரி வா இப்போ தூங்கலாம். யோனா, நினிவேக்கு கிளம்பி போ. நான் சொல்ற செய்திய அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லு. கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றி. நீங்க சொல்ற மாதிரியே செய்றேன். யெகோவா உன் கூடவே இருப்பார். யோனா ஆழ்கடல்ல இருந்து என்ன காப்பாத்திருக்காரு, இனியும் அவர் என்ன காப்பாத்துவாரு. அண்ணா, இந்த அடையெல்லாம் உங்களுக்காக செஞ்சேன். ரொம்ப நன்றி எமிமா. நினைவுக்கு போக எவ்வளவு நாள் ஆகும்? எந்த பிரச்சனையும் இல்லைன்னா 40 நாள்ல போயிடலாம். நல்லபடியா போயிட்டு வாங்க. சரி. போயிட்டு இருக்கீங்க? நினைவேக்கு. நிஜமாவா? இப்போதான் அங்க இருந்து வரேன். குதிரைகளை விற்க போயிருந்தேன். உண்மையை சொல்லணும்னா எப்படா வீட்டுக்கு வருவோம்னு ஆயிடுச்சு. நீங்க அங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் அதை தான் சொல்றாங்க. அந்த ஊர் எப்படி? அது பெரிய ஊர். அதை சுத்தி வர்றதுக்கு 3 நாளாவது ஆகும். அவங்களோட ரதங்களை மாதிரி உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. அவங்களோட குதிரைங்க கம்பீரமா இருக்கும். அந்த ஜனங்க எப்படி? ஜனங்களா? அவங்க போர் தெய்வங்களை வணங்குறவங்க. அப்படின்னா அவங்க எந்த அளவு மோசமா இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. போரும் அடிதடியும் தான் அவங்க வாழ்க்கையே.
ரொம்ப சந்தோஷம். கவலைப்படாதீங்க, மற்றவங்க உங்களை கவனிக்கிற மாதிரி எதையும் செய்யாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தால் பிரச்சனையே வராது. சரி, என்ன வேலையாக போகிறீங்க? நான் யெகோவாவோட தீர்க்கதரிசி. நினிவேக்கு எதிராக நியாயத்திருப்பு செய்தி சொல்ல என்னை அனுப்பியிருக்கார். தெய்வங்களை வணங்குறவங்க அப்படின்னா அவங்க எந்த அளவு மோசமா இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. இன்னும் 40 நாள்ல நினிவே அழிக்கப்படும். இன்னும் 40 நாள்ல நினிவே அழிக்கப்படும். புதுசா இன்னும் 40 நாள்ல நினிவே அழிக்கப்படும். இன்னும் 40 நாள்ல நகரத்தை யாரால் அழிக்க முடியும்? என்ன பைத்தியமா? அவன் ஒரு இஸ்ரவேலன்னு நினைக்கிறேன். உண்மை கடவுள் இதை சொல்லியிருக்காரு. Thank you.
இந்த நகரத்துல நடக்கிற வன்முறைகளை உண்மை கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. உண்மை கடவுளான யெகோவா இதை சொல்லியிருக்காரு. இந்த நகரம் அழிக்கப்படும், நினைவே அழிக்கப்படும். உண்மை கடவுளான யெகோவா இதை சொல்லியிருக்காரு. உங்க நகரம் அழிக்கப்படும். இன்னும் 35 நாள்ல இந்த நகரம் அழிக்கப்படும், நினைவே அழிக்கப்படும். இந்த நகரம் அழிக்கப்படும். இங்க பாரு, நாம மனம் திருந்தனா அவரோட கடவுள் நம்ம மேல இரக்கம் காட்டலாம். இந்த நகரம் அறியறதுக்கு 20 நாள் தான் இருக்குன்னு அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு. யெகோவா தங்களை மன்னிக்கணும்னா என்ன செய்யணும்னு ஜனங்க அந்த தீர்க்கதரிசி கிட்ட கேக்குறாங்க. நகரம் முழுசும் ஜனங்க துக்க துணி போட்டுக்கிட்டு விரதம் இருக்காங்க. யோனா அதைத்தான் செய்ய சொன்னாரா? இல்ல, அழிவுக்கு முன்னாடி எச்சரிப்பும் கால அவகாசமும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இப்படி செஞ்சா அந்த கடவுள் மனசை மாத்திக்குவார்னு ஜனங்க நினைக்கிறாங்க. யோனாவை பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சதா? யோனா பேசிட்டு இருந்தத நம்ம ஊர்க்காரங்களை ஒருத்தன் கேட்டிருக்கான். யோனா முதல்ல இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சு தர்சிஷிக்கு ஓடி போக பார்த்தாராம். ஆனா அவரை கப்பல்ல இருந்து தூக்கி வீசிட்டாங்களாம். அப்புறம் யெகோவா ஒரு மீன் அனுப்பி அவரை விழுங்க வச்சு திரும்ப கூட்டிட்டு வந்தாராம். அவருக்கு என்ன பைத்தியமா? அந்த மாதிரி தெரியல. அவர் இஸ்ரவேலரோட கடவுள் சார்பா பேசுறவர். அந்த கடவுள் அற்புதங்களை செய்யறவர். மகிமைக்கும் வல்லமைக்கும் பேர் போனவர். இருக்கலாம், ஆனா நமக்கு தான் நம்ம தெய்வங்கள் இருக்கே. உண்மைதான், ஆனா யெகோவா தான் எகிப்திய மக்களோட தெய்வங்களையே தலகுனிய வச்சாரு. எகிப்திய படைகளை செங்கடல் அழிச்சாரு. நம்ம சரித்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிற பெரிய வெள்ளத்தையும் அந்த கடவுள் தான் கொண்டு வந்தாரு. அந்த சமயத்துல ஜனங்க அதிகமா வன்முறையில ஈடுபட்டதுனாலதான் அவர் அப்படி செஞ்சாரு. என்னோட எழுத்தர கூப்பிடுங்க. பரிசு லஞ்சம்லாம் நான் வாங்க மாட்டேன். யெகோவா சொல்லி இருக்கிறது இதுதான். இன்னும் 10 நாள்ல உண்மை கடவுள் நினைவேயை அழிக்க போறாரு. உண்மை கடவுள் இதை சொல்லி இருக்காரு. இந்த நகரத்துல நடக்கிற வன்முறைகளை உண்மை கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. உண்மை கடவுள் இதை சொல்லி இருக்காரு. நினைவே அழிக்கப்படும், இந்த நகரம் அழிக்கப்படும். நினைவே மக்களே, ராஜாவோட வார்த்தைகளை கேளுங்க. ராஜா சொல்றது இதுதான். ராஜாவும் அவரோட மந்திரிகளும் கொடுக்கிற கட்டளை என்னன்னா, மனுஷங்களும் சரி மிருகங்களும் சரி எதையுமே சாப்பிடக்கூடாது. யாரும் ஆடு மாடுகளுக்கு தீனி போடக்கூடாது. பச்சை தண்ணி கூட யார் பல்லிலையும் படக்கூடாது. எல்லாரும் துக்க துணியை போட்டுக்கணும். மிருகங்களுக்கும் துக்க துணியை போட்டு விடணும். எல்லாரும் கடவுள்கிட்ட உருக்கமா வேண்டிக்கணும். வன்முறையையும் கெட்ட வழியையும் விட்டுடணும். அப்போ கடவுள் ஒருவேளை அவரோட முடிவை மாத்தினாலும் மாத்திக்கலாம். அவர் தன்னோட கோபத்தை விட்டுட்டு நமக்கு உயிர் பிச்சை தரலாம். இன்னும் 3 நாள்ல நினைவே அழிக்கப்படும். இதை யெகோவாவே சொல்லி இருக்காரு. நினைவே நிச்சயம் அழிக்கப்படும். Thank you.
ஏதாவது நடந்திருக்கணுமே, ஏன் ஒண்ணுமே ஆகல? யெகோவா இந்த நகரத்தை மன்னிச்சிடுவாரோ? இல்ல இல்ல, வாய்ப்பே இல்லை. யெகோவா எப்படி மனசு மாறலாம்? இந்த ஜனங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நான் சொன்னது நடக்கலனா நான் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்து என்ன பிரயோஜனம்? இப்படி நடக்கும்னு என்னோட ஊர்ல இருந்தப்போவே எனக்கு தெரியும். அதனால தான் தர்ஷிசுக்கு ஓடி போக பார்த்தேன். யெகோவாவே, நீங்க கரிசனை காட்டுவீங்க, இறக்க காட்டுவீங்க, சீக்கிரம் கோபப்பட மாட்டீங்க, மாறாத அன்ப அளவில்லாம காட்டுவீங்க, யாரையாவது அழிக்க நினைச்சாலும் மனசை மாத்திக்குவீங்க. யெகோவாவே, தயவு செஞ்சு என்னை கொன்னுடுங்க. நான் வாழ்றத விட சாகிறதே மேல். நீ இந்த அளவு கோபப்படுறது நியாயமா? நான் இங்கிருந்து போறேன். நீங்க உண்மை கடவுளோட தீர்க்கதரிசி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்புறோம். தயவு செஞ்சு இங்கேயே இருங்க. இல்ல, உங்களுக்கு வேண்டாம், ஊர்லயே இருக்க மாட்டேன். இன்னும் எதுவுமே நடக்கலையே. கொடி இவ்வளவு வேகமா வளர்ந்துருச்சு. யெகோவாவுக்கு இன்னும் என் மேல அக்கறை இருக்கு.
யெகோவாவே எனக்கு வாழவே பிடிக்கல, என்ன கொன்னுடுங்க. நான் வாழ்றதை விட சாகிறதே மேல். ஒரு சுரைக்காய் கொடிக்காக நீ இந்த அளவு கோபப்படுறது நியாயமா? ஆமா, நியாயம்தான். செத்துடலாகிற அளவுக்கு கோபம் கோபமா வருது. அந்த சுரைக்காய் கொடிக்காக நீ பாடுபடவும் இல்லை, அதை வளர வைக்கவும் இல்லை. அது ஒரே ராத்திரியில வளர்ந்து ஒரே ராத்திரியில பட்டு போயிடுச்சு. சாதாரண ஒரு கொடிக்காக நீ இப்படி வருத்தப்படுறியே. நல்லது கெட்டது தெரியாத 120,000 அதிகமான மனுஷங்களும் கணக்கு வழக்கில்லாத மிருகங்களும் வாழ்ற நினைவே நகரத்துக்காக நான் வருத்தப்படாம இருப்பேனா? அண்ணா, என்ன செய்றீங்க? நினைவிய பத்தி எழுதியிருக்கேன். அந்த ஜனங்களுக்கும் எனக்கும் யெகோவா எவ்வளவு இரக்கம் காட்டியிருக்கிறாருங்கிறத பத்தி எழுதியிருக்கேன். இத பத்தி எழுதுனது கஷ்டமா இருந்துச்சா? வேதனையா இருந்துச்சு. இப்ப என்ன செய்ய போறீங்க? யெகோவா என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்ய போறேன். ஹாய் கிட்ஸ், யோனாவோட மூவி பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுல்ல? இன்றைக்கான கிட்ஸ் சர்வீஸ் என்ஜாய் பண்ணிங்களா? நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நல்ல ஒரு ஆக்ஷன் சாங் பார்த்தீங்க, நல்ல ஒரு மூவி பார்த்தீங்க. இன்றைக்கான கிட்ஸ் சர்வீஸ் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, இன்றைக்கான மெமரி வச்சு நம்ம பார்க்கலாமா? இன்றைக்கான மனப்பாட வசனம் வந்து சங்கீதம் 8:4. ஓகே, ஃபஸ்ட்டு தமிழில் பார்க்கலாம், அப்புறம் இங்கிலீஷில் பார்க்கலாம். பார்க்கலாமா? சங்கீதம் 8:4. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் என் மாத்திரம் என்கிறேன். இன்னொரு தடவை என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். கடைசியாக ஒரு முறை என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கள். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். இப்போ இங்கிலீஷில் பார்க்கலாமா? சாம்ஸ் 8:4. வாட் இஸ் மேன் தட் த வாட் மைண்ட்ஃபுல் ஆஃப் ஹிம் அண்ட் த சன் ஆஃப் மேன் தட் தௌ விஸ்டெஸ்ட் ஹிம். இன்னொரு தடவை சொல்லலாமா? வாட் இஸ் மேன் தட் த வாட் மைண்ட்ஃபுல் ஆஃப் ஹிம் அண்ட் த சன் ஆஃப் மேன் தட் தௌ விஸ்டெஸ்ட் ஹிம். கடைசியாக ஒரு முறை சேர்ந்து கூட ரிப்பீட் பண்ணுங்கள். வாட் இஸ் மேன் that the what mindful of him and the son of man that thou visitest him. Kids, மறக்காமல் மெமரி எடுத்து சொல்லி கீழே இருக்கிற
வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் நீங்கள் உங்கள் வீடியோவை அனுப்பிச்சு வைங்க. ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணி முடிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த ஒரு நல்ல வேலையை தந்திரே உங்களுடைய தயவுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே கிட் சர்வீஸில் எங்களை பங்கேற்க ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நீங்கள் செய்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இந்த ஒவ்வொரு குழந்தைகளும் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க அப்பா. தங்களுடைய நேரத்தை ஆண்டவரை செலவழித்து உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் உங்களிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கன்னு நீங்கள் சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே, அவங்க மனசில் இடம் தந்து ஆண்டவரை உங்களை அழைச்சிருக்காங்கப்பா. அவங்களோட மனசில் வாங்க, நீங்கள் அவங்க மனசில் குடியிருங்க, தங்கியிருங்க, அவங்களோட நீங்கள் வாசம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைங்களோட படிப்பின் காரியங்களாம் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, குடும்பத்தெல்லாம் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த தீங்கான சூழ்நிலையில் எந்த ஒரு தீங்கும் அவங்கள அண்டாதபடி நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கரம் அவங்களோடு இருக்கட்டும், அவங்கள வழி நடத்தட்டும்ப்பா. இதே போல் நாங்கள் அடுத்த கிட்ஸ் சர்வீஸில் சந்திக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைகளோட கூட இருங்க, நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவங்களும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே கிட்ஸ், எல்லோரும் இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.